சமுதாய கூடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடமிருந்து மீட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கட்டளை மற்றும் உதயநேரி ஊர் பொதுமக்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். நெல்லை மாவட்ட வாராந்திர மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது திருநெல்வேலி மாவட்டம் பாலமேடு ஊராட்சி கட்டளை உதயநிதி ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு ஒன்றினை அளித்தனர். அந்த மனுவில் பாலாமடை ஊராட்சிக்கு உட்பட்ட சமுதாய கூடம் பாலாமடையில் உள்ளது. அந்த சமுதாய கூடம் கட்டளை உதயநேரி பாலாமடைக்கு பொதுவானது. ஆனால் அந்த சமுதாய கூடத்தை பாலாமடையைச் சேர்ந்த ஒரு சமூகத்தினர் ஆக்கிரமிப்பு செய்து அந்த சமுதாய கூடத்தை பாலாமடை ஸ்ரீ வெயிலு முகத்தம்மன் திருமண மண்டபம் என்று பெயர் வைத்து அவர்களுக்குரியது என சொந்தம் கொண்டாடப்படுகின்றது. எனவே தாங்கள் ஆய்வு செய்து அதனை பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் மீட்டு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது.